ஐயோ என்ன ஊர்டாது, ஜப்பால் இருக்கிற எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது? டிரைவர் வண்டி கொஞ்சம் நிறுத்துப்பா. சாமி. யாரு? சாமி இங்க வெங்கடகிருஷ்ண வீடு. எது? இதுதான் வெங்கடகிருஷ்ண வீடு. அப்பாடா சார், நீங்க வெங்கடகிருஷ்ணோட ஃபாதரா? வெங்கடகிருஷ்ணோட ஃபாதர். நான் அவருடைய சன். இவரே ரிட்டையர்ட் ஆகிற வயசுல இருக்காரு, இவரோட ஃபாதருக்கு ஒர்க்கா? என்ன தனக்கு தானே பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன், என் பேர் ஜோசப். இதை சொல்றதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வரீங்க? என்ன இதை சொல்றதுக்கு அரேபியால இருந்தா வருவாங்க? அது உங்க சௌரியம். மெட்ராஸ்ல நான் ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றேன். ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்? அந்த வெங்கடேஷன் போர்ட்டுக்கு சேலரி? எஸ் வேற யாரும் இல்ல, என் தங்க பையன் மருமே. ஐயோ நான் அவரை பாக்கணுமே. என்னைய சார்? உங்களை உங்களை டேய் டேய் யாரு? உங்களை இல்ல சார், டேய் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. என்னப்பா? ஐயோ யாரு? வெங்கடகிருஷ்ண சாமி, என்ன காப்பாத்துங்க, ஆள விடுங்கோ, எழுந்திருங்கோ. இது வெங்கடகிருஷ்ண இல்ல, பின்ன என் பையன் பட்டாபிராமன். நான் செல்லப்பா பட்டாபின்னு கூப்பிடுவேன், நீ கொட்டாபின்னு கூப்பிடும். வெங்கடகிருஷ்ணன் எங்க? அதோ வெங்கடகிருஷ்ண சாமி. வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்கோ. வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்கோ. பாருங்க டேய் பட்டா, யாரா அது? வந்ததுல இருந்து இப்படிதான் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காலே உழுந்துட்டு இருக்கான். என்ன காப்பாத்துறேன்னு சொல்லுங்க, அப்பதான் எழுந்திருப்பேன். என் பேர் ஜோசப். அது சரி, அதுக்கு ஏன் என் காலில் விழுற? அது சரி, இது யாரு? எங்க அம்மா. அம்மா உங்க புள்ளகிட்ட சொல்லி என்ன காப்பாத்து சொல்லுங்கம்மா. வெங்கடகிருஷ்ணா என்னடா இது? என்னங்க சுத்த நச்சா இருக்காள? என்ன வேணும் சொல்றேன், கொஞ்சம் தனியா வரீங்களா? டேய் பட்டா, அம்மா கூட்டிட்டு ஆத்துக்கு போ. என்ன வேணும் சொல்லுங்க சார். சாருக்கு இதான் முதல்ல கிடைச்ச வேலையா? ஆமா. வேணாம் சார், முத வேலையே கடைசி வேலையா ஆயிட போகுது சார். என்ன வேணாங்கிற சார்? அந்த வேலையில சேராதீங்க சார், பிளீஸ் சார். ஐயோ அது உங்கள மாதிரி யாருக்கு செய்யற வேலை இல்ல சார். ஐயோ கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். என்னத்தே நான் புரியும்படியா சொல்றது? மோர் குழம்பு வெண்டைக்காய் சாப்பிட்டு சும்மா தள தளன்னு தக்காளி மாதிரி வச்சிருக்காரு உடம்ப. வியட்நாம் காலனிக்கு வேலைக்கு வந்தீரு, அங்கங்க ஓட்ட போட்டு ஜூஸா உறிஞ்சிருவா. வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனி அப்படின்னா அது நீங்க வேலை பாக்குற இடம். அப்போ ஏன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி? அது உங்களுக்கு வேலை கொடுத்த இடம். நீங்க வேலை பார்க்க போற இடம் எட்டாம் காலனி. உங்களுக்கு ராவத்திர தெரியுமா? தெரியாது. ஐயோ அவன் அவசரத்துக்கு பிளேட் கிடைக்கலன்னா அருவாமணியில சேவிங் பண்ணிக்குவானே. கோட்டர் கோவிந்தன் தெரியுமா உங்களுக்கு? அவன் தண்ணி அடிச்சான் நக்கு நமக்கு வரும் போதிலே போடு போடு போட்டு நிமித்துருவான். அட்லீஸ்ட் மைல் ராவனே. கோவிந்தாமி முன்சாமி பிச்சுவா பக்கரி வெட்டவால் தகுடு தட்டவால் தகுடு பட்டவால் பகுடு யாரையுமே தெரியாதா? இவெல்லாம் தலைக்கு அஞ்சு குறை பண்ணிட்டு வியட்நாம் காலையில சுத்திட்டுறான். அந்த கும்பல காலி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதான் கம்பெனி உமா செலக்ட் பண்ணி இருக்கு. உம பலியாரா அனுப்புறா? அவளை காலி பண்ண நினைச்சீர், நீர் காலி ஆகிடுவீர். கோயில் சொல்ற மந்திரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட கும்பல்ல கோரசா அடிச்சு விட்டுலாம். ஆனா இந்த கும்பல்ல சேர்ந்தீரு, உம குளோசே பண்ணிடுவா. வேண்டாஜிரே, நீர் வேலைக்கு சேர்ந்தா நானும் அசிஸ்டண்டா வரணும். நீர் பலியாடு ஆனா இலவச இணைப்பா நானும் பலியாகணும். நான் குடும்பத்த மூணு பொண்டாட்டி ஒரு புள்ள. ஐயோ தப்பு தப்பா வருதே, ஒரு புள்ள மூணு பொண்டாட்டி. ஐயோ அதுவும் தப்பு. எனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா உமக்கு என்ன? நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம், நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம், நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். For more updates, like, comment, subscribe to our channel.